வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அகில பாரத இந்து மகாசபா அர்ச்சகர் பேரவை சார்பாக மதுரை தீக்கதிர் எதிர்ப்புறம் திருவள்ளுவர் நகரில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை மதுரை ஆதீனம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்விற்கு அகில பாரத இந்து மகாசபா அர்ச்சகர் பேரவை மதுரை மாவட்ட தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான பூசாரி தேவேந்திரன் தலைமை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அகில பாரத இந்து மகாசபா மாநில இளைஞரணி செயலாளர் MP ராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தார். திருவள்ளுவர் நகரிலிருந்து விநாயகர் சிலை மாசி வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டது. இதில் அர்ச்சகர் பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் ராமர், முத்துக்குமார், நீதிராஜன், சங்குமணி, முத்தையா, அஜித்குமார் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். Thank you.